அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். மே 31 கன்னிமரையாளியின் மினவுதல் விழா. விழாவில் 4 நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். கப்ரியேல் அதிதூதர் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தை அறிவித்த பின் கன்னிமரியால் தன் உறவிலான எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றது. அவளது உதரத்திலிருந்த ஸ்நாகர் லெப்பர் கன்னிமரியாளின் வாழ்த்து மொழிகளை கேட்டதும் ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு எலிசபெத் அம்மாள், பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்ன கன்னிமரியாளை பாராட்டியது. என் ஆன்மா ஆண்டவரை ஏந்தி போட்டுகின்றது என்னும் உயரிய பாடலை மரியாள் இசைத்தது. எலிசபெத் அம்மாள் எருசலேமிலிருந்து மேல் திசையில் 6 மைல் தொலைவில் மலைநாட்டில் வசித்து வந்தாள். அவளுக்கு உதவி செய்யும்படி கன்னிமரியாள் சென்றாள். தன்னை விட தாழ்ந்த நிலையில் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய போகிறாள். அவளை கூப்பிடாமலே தானாகவே செல்கிறாள். 1-2 நாட்கள் அல்ல, 3 மாதங்களாக அங்கு தங்கி எல்லா வேலைகளையும் செய்கிறாள். எலிசபெத் அம்மாள் அவளை வாழ்த்தியதும் தன்னை பற்றி பெருமை கொள்ளாமல் கடவுளை வாழ்த்துகிறாள் மரியாள். ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத் அம்மாளோடு தங்கியிருந்த பின் வீடு திரும்பினாள். இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரை, மாட்சிவின் தேவனை இமை போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தி உள்ளீர். உது கண்களும் இதையும் என்னாலும் இழைத்திருக்கும். உது திரு உறவிடமாகிய பசிலைக்காவிற்கு இதயத்தாகத்தோடு வருகின்ற விசுவாசிகளை மது அருளாசிரியர்களால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட முத்திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது செழித்தள்ளும். உது மீட்பின் வீட்டுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்ற இதய ஆண்டவரை, எங்கள் வேண்டுதலை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதே ஆண்டவரை நீரே எங்கள் நம்பிக்கை. இதே ஆண்டவரை முக்கிய புகழும் ஆட்சியும் என்றென்று முறித்தாகுக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இறுதியுமே எங்கள் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இறுதியுமே எங்கள் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இறுதியுமே எங்கள் சிநேகமாயிரும். திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்புக்கொடுகின்ற குடும்பங்கள், மோனிகா அடைக்கலம், ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாற்றுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி, நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா ஆக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஸ்னேகாவிற்கு வேலை கிடைத்ததற்கு இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஞானப்பிரகாசம் கம்பன் ஆண்மலை பாற்றுக்காகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஆன் தொழில் வளர்ச்சிக்காகவும்,
ஹார்ட் மேட்ஸ் மியூசிக் மார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் திருவண்டார் கோவில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் ஷபிய தனியல் ஆரோக்கியமரி இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மரி செல்வி ஷபிய கஸ்தோன் உடல்நலத்திற்காகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சமையலூர்து ராஜா அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் ரஞ்சிதா மேரி இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் மைக்கேல் குடும்பத்தில் இறையடி அடைந்த அனைவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் கோலம்பெரிய நாயகி சாமி சூசேந்தோனி சாமி சூசை மரி ரோசாலி ரெய்சி லூர்து மரி பட்டம்மாள் ஜெய மரியம்மாள் சந்திர மேரியம்மாள் சூசை நாயகர் வளஞ்சன் ரிஜினா மேரி ரிசின் ஆபேல் அலெக்சாண்டர் பாபு நாயகர் கோலம் மிருதை மேரி சூசை நாயகர் ஆரோக்கிய மேரி ரிசி நந்தோனி சாமி லூயி மரியம்மாள் பாபு நாயகர் மார்க்ரேட் சபரி முத்தம்மாள் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் நத்தாலி ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காக இதை ஆண்டவருக்கு நன்றியாக தேதுனை அல்போன் ஷா ஆண்மலை பாற்றிக்காக முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன் ஜெயமரி சுவாமிநாதன் ஜெயபாலன் சுவாமிநாதன் ஜெயமரி ஜெயந்தன் தாவிதராயர் நானசமுந்திரம் தாவிதராயர் செங்கோல் ஜஸ்டின் சூசிராஜ் இவர்களுடைய ஆண்மலை பாட்டிற்காக ஜெயந்தன் சுவாமிநாதன் இதை ஆண்டவருக்கு நன்றியாக உடல்நலத்திற்காக குடும்ப கருத்தலுக்காக மோயிஸ் அமலோர்ப்பு மேரி இதை ஆண்டவருக்கு நன்றியாக குடும்ப கருத்தலுக்காக முத்தியால்பேட்டை செயின்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காக சின்னப்பன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் அமலோர்ப்பம் மேல்நிலைப்பள்ளி அமலோர்ப்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும் ஆரிகராஜ் மரி மார்க்ரேட் சிரில் ஆஸ்டின் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் சுகத்திற்காகவும் லாரன்ஸ் குடும்பத்தினர் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்தலுக்காகவும் லூர்து மரி சாமுவேல் நன்றியாகவும் மரி குளோது வெனான்ஸ் 70வது ஆண்டு பிறந்தநாள் நன்றியாகவும் உடல் சுகத்திற்காகவும் அந்துவான் ஷபியே மரியம்மாள் ஷபிய மக்கள் நன்றியாகவும் டாக்டர் சுராஜ் திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமையவும் பின்வரும் இறந்த ஆண்மக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது மரி தெரஸ் ரோசாலி அருள் சகோதரி ஷபியே அலிஸ்தின் தெரஸ் ஃபெர்னாண்டஸ் மார்த்தா லாசரஸ் டேவிட் கண்ணுசாமி செல்வநாதன் அருள் சகோதரி ஃபரோமியா தர்மராஜ் சான் ஹியூபர்ட் மோரி அலெக்சிஸ் மோரி சபின் செலின் சான் ஹியூபர்ட் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை இன்று சிறப்பான விதத்திலே இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கின்ற திருவாளர் எஸ் ஏ லூர்து சாமி குடும்பத்தினர், இறைவன் அவருடைய குடும்பத்திற்கும் அவர்கள் வழிநடத்துகின்ற நிறுவனங்களாகிய அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ் அகாடமி லூர்து தொலைக்காட்சி அந்துவானத் உள் விடுதி இந்த அனைத்து நிறுவனங்களுக்கும் இறைவன் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய பராமரிப்பும் ஆசிரும் அருளும் அவர்களோடு இருந்து வழிநடத்த வேண்டியும் மேலும் திருவள்ளூர் சாமி அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கவும் பெரிய ஆபத்திலிருந்து அவரை விடுவித்து காப்பாற்றிய இறைவனுடைய கருணைக்கு நன்றியாகவும் தொடர்ந்து உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அன்னை மரியாளுடைய வல்லமைமிக்க பரிந்துரையினால் அவருடைய குடும்பங்களையும் நிறுவனங்களையும் உடல் உள்ள சுகத்தையும் கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இந்த திருப்பலி அவர்கள் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து செவிக்கின்றார்கள். அன்னையின்றி ஏது வெற்றி, அன்னை இருக்க என்றும் வெற்றி. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். அன்புக்குரியவர்களே, இவ்வினிய காலை வேளையில் வணக்க மாதத்தின் நிறைவு நாளான இன்று இப்பசிலிக்காவில் குழுமியிருக்கும் நம் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் மேலும் இப்புது கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களின் பணி சிறக்கவும் மாணவ கண்மணிகள் உம் அருளை பெற்று கல்வியில் சிறந்து விளங்க இத்திருப்பலியில் பங்கேற்போம்.
நல்லருள் புரிந்திடும் எம் இறைவா எந்தன் நாவினிலும் பெயர் நடம் புரியும். நல்லருள் புரிந்திடும் எம் இறைவா எந்தன் நாவினிலும் பெயர் நடம் புரியும். தலைவனே உமது சந்நிதியில் என்றும் உன் புகழ் இசைத்திட வர மருள்வாய். தலைவனே உமது சந்நிதியில் என்றும் உன் புகழ் இசைத்திட வர மருள்வாய். நல்லருள் புரிந்திடும் எம் இறைவாய் எந்தன் நாவினிலும் பெயர் நடம் புரியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதத்தின் இறுதி நாள். இன்று தேவ அன்னை எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவரை பாராட்டி அவருக்கு உதவி புரிந்து இறைவன் செய்த மீட்பு செயலுக்காக இருவரும் சேர்ந்து நன்றி கீதம் பாடுகின்றனர். அன்னை மரியாவை போல நாமும் இறைவனுக்கு எப்பொழுதும் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்ற அந்த இறை புகழ் கீதத்தை நாம் பாட அழைக்கப்படுகிறோம். எனவே இறைவன் தனிப்பட்ட வகையில் மரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அருள் புரியவில்லை, மாறாக அவர் செய்த அரும்பெரும் செயல் மனு குல மீட்புக்காக அவர் ஆற்றிய செயலாகும். இதை உணர்ந்து மரியா இறைவனுக்கு நன்றி பாடுகிறார். நம் வழியாக இறைவன் பல மீட்பு செயல்களை செய்கிறார் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். எனவே நாமும் மீட்பு சரித்திரத்தில் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர என்று இறைவன் நம்மை அழைக்கிறார். நம்மால் இயன்றதை மீட்பு வரலாற்றில் ஆற்ற நாம் முன்வருவோம். இதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நன்மலதோக்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டையே தருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே, தூயவர் நீர் ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருதாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே, அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 9-16 வரிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்ற ஒருவருக்கொருவர் உலங்கணிந்து அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டுதல் நிலைத்திருங்கள். வறுமையுற்று இறைமக்களோடு உங்களிடம்
உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒருமனதோராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்சமாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அனைத்தும் பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகம் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மேலும் இந்த திருப்பலியை மரிக்குளோது 70வது ஆண்டு பிறந்தநாள் நன்றியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர்.
ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உலகிலே மனிதர்களாக பிறந்திருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றோம். சில சமயங்களில் நம்முடைய சந்திப்பு மகிழ்ச்சி நிறைந்த சந்திப்பாக அமைகின்றது. சில தருணங்களில் நம்முடைய சந்திப்பு துன்பத்தை கொடுக்கக்கூடிய சந்திப்பாகவும் அமையலாம். ஏண்டா இன்றைக்கு நாம் இவரை சந்தித்தோம் அப்படின்னு கூட நினைத்திருக்கலாம். இவ்வாறாக அன்புக்குரியவர்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றோம். சந்திப்புகள் பல வகை இருந்தாலும் நம்முடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்திப்பாக அமைய வேண்டும் என்பதை இன்றைய நாள் விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நாளிலே அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்திக்கின்றார்கள். இந்த சந்திப்பு மகிழ்ச்சியினுடைய சந்திப்பு, நம்பிக்கையின் சந்திப்பு. எனவேதான் ஆர்ச்சிபிஷப் ஃபுல்டன் ஷீன் என்பவர் கூறுகிறார், பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டின் சந்திப்பு, இரு கருவறைகளின் சந்திப்பு இது என்று இன்றைய விழாவை பேராயர் அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் இந்த விழா முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன் என்றால் இது நம்பிக்கையினுடைய சந்திப்பாக, மகிழ்ச்சியினுடைய சந்திப்பாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாக ஏன் அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்திக்கவில்லையா என்ற கேள்வி எழலாம். ஏன் இந்த சந்திப்புக்கு மட்டும் திருச்சபை விழா எடுத்து சிறப்பிக்கிறது என்று நாம் நினைக்கலாம். எத்தனையோ பேர் விவிலியத்திலே சந்தித்திருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கெல்லாம் திருச்சபை விழா எடுக்காமல் இவர்களுடைய சந்திப்பை விழாவாக கொண்டாடுகிறது என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, இந்த சந்திப்பு அருளின் சந்திப்பு. ஏனென்றால் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கருவறையிலே தாங்கியிருக்கிறார். எலிசபெத் அம்மாளும் திருமுழுக்கு யோவானை தன்னுடைய கருவறையிலே தாங்கியிருக்கின்றார். ஆக இறைவன் ஆண்டவர் இயேசுவுடைய பிரசன்னம் இந்த சந்திப்பிலே இருந்ததனால்தான் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அருளின் சந்திப்பாக, நம்பிக்கையின் சந்திப்பாக, மகிழ்ச்சியின் சந்திப்பாக அமைகின்றது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளுடைய கருவறையில் இருந்த பொழுதே தன்னுடைய ஆசிரை எலிசபெத் அம்மாளுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் கொடுத்ததை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசியை கேட்டோம். என்ன வாசியை கேட்டோம் என்றால், அன்னை மரியாள் எலிசபெத்தினுடைய அருகில் சென்றவுடனே எலிசபெத் அம்மாளுடைய கருவறையில் இருந்த திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியினுடைய ஆர்ப்பரிப்பால் துள்ளினார். பேர் உவகையால் எலிசபெத் அம்மாள் நிரப்பப்படுகிறார். ஆக இயேசுடைய அந்த சந்திப்பு அங்கே உணரப்பட்டது, இயேசுடைய பிரசன்னம் அங்கே உணரப்பட்டது. அன்புக்குரியவர்களே, எனவேதான் திருச்சபை இந்த சந்திப்பை முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக, மகிழ்ச்சியினுடைய சந்திப்பாக கொண்டாடுகின்றது. அதே வேளையிலே இரண்டாவதாக இந்த சந்திப்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது பாருங்கள், இது ஒரு தாழ்ச்சியினுடைய சந்திப்பாக கூட நாம் கூறலாம். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கருவறையில் தாங்குகிறார். எலிசபெத் அம்மாள் திருமுழுக்கு யவானை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஆக அன்னை மரியாள் நினைத்திருக்கலாம், நாம் ஏன் இந்த சாதாரண ஒரு பெண்மணியை தேடி செல்ல வேண்டும், அவர் வேண்டுமென்றால் என்னை வந்து பார்க்க வேண்டும்,
என்னிடம் இறைவன் இருக்கிறார் என்று கூட அன்னை மரியாள் நினைத்திருக்கலாம். ஆனால் எத்தகைய ஒரு தற்பெருமையும் இல்லாமல் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்து, பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே நான் வந்தேன் என்று இயேசு கூறுவார். ஆக இந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்து அன்னை மரியாள் நானும் பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லி முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருந்த எலிசபெத் அம்மாளை சென்று சந்தித்து அவருக்கு பணிவிடை செய்வதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆகவேதான் இந்த சந்திப்பு மகிழ்ச்சியின் சந்திப்பாக, தாழ்ச்சியின் சந்திப்பாக. தன்னுடைய சகோதர சகோதரிகளை அன்னை மரியாள் நேசித்த ஒரு சந்திப்பாக இது அமைகிறது. ஆக அன்புக்குரியவர்கள், இந்த சந்திப்பினுடைய விழாவை கொண்டாடுத நாளிலே அன்னை மரியாள் என்று தன்னுடைய மகிழ்ச்சி கீதத்தை நற்செய்தியிலே பாடுகிறார். எனது மனம் பேருவகையால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று. ஆக அன்னை மரியாளை கடவுள் அருளால் நிரப்பினார். பெண்களுக்குள் பேறு பெற்றவராக அவரை தேர்ந்தெடுத்தார். எனவே அன்னை மரியாள் அதற்கு உண்மை உள்ள ஒரு தாயாக கடவுளுக்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய மகிழ்ச்சி கீழத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலேயும் நாம் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றோம். நம்முடைய சந்திப்பு உண்மையிலேயே பிறருக்கு மகிழ்ச்சி தருகின்ற சந்திப்பாக அமைகின்றதா, அல்லது நம்முடைய சந்திப்பு பிறருக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு சந்திப்பாக அமைகிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் வாசகத்திலே அழகாக வாசியை கேட்டோம், சீயோனே அகமகிழ்ந்த ஆர்பரி என்று. ஆக முதல் வாசகம் மகிழ்ச்சியை எடுத்துரைக்கிறது. எனவே நம்முடைய வாழ்விலையும் நம்முடைய சந்திப்பும் பிறருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்திப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி சந்திப்பின் விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அன்னை மரியாளுடைய திருக்கரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து அந்த அன்னையினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையினால் நம்முடைய அருளும் நமக்கு தேவையான கருத்துக்களும் எண்ணங்களும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அன்னையிடம் தொடர்ந்து திருப்பலிலே மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். தேவ அன்னை எலிசபெத்தை சந்தித்த இந்த மாபெரும் மறை நிகழ்ச்சியை கொண்டாடும் இந்த நாளில் அந்த அன்னை இயேசுவை சுமந்து சென்று எலிசபெத்தை சந்தித்தார். இயேசுவை மீட்பரை எலிசபெத்து அவர் உதரத்திலிருந்த ஸ்நாபகர் சந்திக்கின்றனர். அதனால் பேர் உவகை கொண்டனர். அதுபோல அந்த அன்னை மீட்பரை சுமந்து வந்து நம்மையும் சந்திக்க வேண்டும். நாமும் பேர் உவகையால் ஆட்கொள்ளப்பட வேண்டுமென்று மன்றாடுவோம். அன்பின் அடைக்கலமாகிய எம் இறைவா, நம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தார் அனைவரும் நீர் காட்டிய அன்பின் வழியில் மக்களை நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவின் ஊற்றாகிய எம் இறைவா, நமது நாட்டை ஆளும் தலைவர்கள் மதசார்பற்ற நல்லாட்சியை நமக்கு வழங்கிடவும், அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும் உயரிய பண்பினை பெற்றிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணையின் நாயகனாகிய எம் இறைவா, கடந்த கல்வி ஆண்டில் எம் அமலோற்பம் மேல்நிலை பள்ளி அரசு பொறுத்தேர்வுகளில் பெற்ற அனைத்து சாதனைகளுக்கு நன்றியாகவும், இப்புது கல்வி ஆண்டில் எம் பள்ளி மேலும் பல சிறப்பான வெற்றி கணைகளை பெற வேண்டியும், எம் மாணவ மாணவிகள் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் பெற வேண்டியும்
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே அமைதியின் தூதனாகிய எம் இறைவா, கல்வி பணியில் ஒரு சிகரமாக விளங்கும் எம் அமலோற்பு மேல்நிலை பள்ளி லூர்தஸ் அகாடமி மற்றும் இறைப்பரப்பு பணியாற்றும் எம் லூர்தஸ் தொலைக்காட்சி இவ்வனைத்தையும் தம் உயிர் மூச்சாக வழிநடத்தி வரும் எம் நிறுவனர் தாளாளர் முதுநிலை முதல்வர் திரு எஸ் ஏ லூர்தசாமி அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் பணிபுரியும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இதோ இந்த கல்வி ஆண்டு முடிந்து புதிய கல்வி ஆண்டு தொடங்குகிற இந்த கட்டத்தில் நாங்கள் எங்களுடைய கல்வி நிறுவனங்களையும் ஆசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் பெற்றோரையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தொடங்க இருக்கிற புதிய கல்வி ஆண்டில் மாணவ செல்வங்கள் நன்றாக படித்து பாலன் இயேசுவை போல அறிவிலும் ஞானத்திலும் உடலிலும் உள்ளத்திலும் வளர அருள் புரிய வேண்டுமென்று அந்த மகனை ஈன்றெடுத்த அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். வாழ்கின்றேன் வாழ்கின்றேன் உனக்காக, உனக்கின்றேன் நான் இங்கு எதற்காக, வாழ்கின்றேன் வாழ்கின்றேன் உனக்காக, உனக்கின்றேன் நான் இங்கு எதற்காக, அர்ப்பணம் செய்கின்றேன் முழுதாக, அர்ப்பணம் செய்கின்றேன் முழுதாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக, நானே ஒரு காணிக்கை பொருளாக, உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாய் இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம்.
நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் ஓம் திருமோன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா, உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகள் அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள் மாட்சிமும் அரசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், என்னை ஆயர்கள் திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றறலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மாட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றை பெல் எல்லா புகழோ மாட்சியும் என்றென்றும் உமக்கு ஆமீன் ஆமீன் ஆமீன்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மானவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்தளிப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அவனே தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிரலாம் எனது ஆன்மா குணமடையும். இறையவனே, என் வழி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே, என் வழி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க.
திசை தெரியாத மரக்கல போல தெரிந்திடும் வாழ்வே உனதொளி காண. திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வே உனதொளி காண. கலங்கரை தீபம் எனக்கு நீயாவாய், கலங்கரை தீபம் எனக்கு நீயாவாய், நலம் தரும் வாழே உணவினவாராய். இறையவனே என் வழி துணை நீ, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. ஈக வழியாகி அக ஒளியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். இக வழியாகி அக ஒளியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். தகுதியில்லாத எளியனை தேடி, தகுதியில்லாத எளியனை தேடி, எமதுள்ளம் வாழே இறைவனே வாராய். இறையவனே என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. பழம் பெறும் பாவ மனிதனை நீக்கி, பழம் தரும் தேவ மகனில் சேர்ந்து. பழம் பெறும் பாவ மனிதனை நீக்கி, பழம் தரும் தேவ மகனில் சேர்ந்து. புது மனுவாக வதிந்திக வாழ்வை, புது மனுவாக வதிந்திக வாழ்வை, முடித்திட ஆசீர் அளித்திட வாராய். இறையவனே என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. மன்றாடுவோமாக. இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு அரும் பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல, என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாள்
சாப்பிடுகிறோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாலை 5 மணிக்கு திருப்புகழ் மாலை, 5:30 மணிக்கு நற்கருணை ஆசீர், 5:30 மணிக்கு ஜப மாலையுடன் பக்கத்து வீதிகளுக்கு பவனியாக சிறிய தேர் செல்லும், 6 மணிக்கு நூற்றாண்டு விழா கலையரங்கத்தில் திருப்பலி நடைபெறும். இதில் கலந்து கொண்டு தேவ அன்னைக்கு நன்றியும், தேவ அன்னையோடு சேர்ந்து இறைவனுக்கு புகழ் பாடவும் அழைக்கப்படுகிறீர்கள். சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி தலை தாழ்த்தி நில்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்று வழியாக புனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் ஆசியால் உங்களை பலப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமீன். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் காண்பீர்களாக. ஆமீன். இன்று தேவ அன்னை எலிசபெத்தை சந்தித்த பெருவிழாவை கொண்டாட இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றை கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கும் இருந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கண்களும் இதயமுமே இங்கே என்னாலும் நிலைத்திருக்கும். என் கண்களும் இதயமுமே இங்கே என்னாலும் நிலைத்திருக்கும்.
நானே வழியும் சத்தியும் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெருக நிறையென்றும் எங்களின் நம்பிக்கை எங்கள் இதய ஆண்டவரே இயேசுவின் இருதயமே எங்கும் மேரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசேரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எனக்கு தந்துள்ளாய் படைப்பு அனைத்தும்
பணிய பணித்தாய் என்னென்ன தீரமைகள் எனக்கு தந்துள்ளாய் படைப்பு அனைத்தும் பணிய பணித்தாய் ஒவ்வொரு நாழியும் நீ தரும் பிச்சைதான் ஒவ்வொரு நாழியும் நீ தரும் பிச்சைதான் உணர்ந்து வாழவே உதவி செய்குவாயின் நாள் வரையில் காத்த உன் கருணைக்கு நன்றி என் நிறைவா இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி